வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளி கிராமங்கள் வந்து 4 கிராமங்கள் இருக்கிறது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஊற்று, நாள்முக்கு, காக்காட்சி போன்ற கிராமங்கள் வந்து இருக்கிறது. கடந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த ஒரு வார காலமாக நல்ல ஒரு கனமழையானது பெய்து வருகிறது. இந்த மழை மட்டும் இல்லாம அதிக அளவில் காற்றும் அந்த மேற்கு தொடர்ச்சி பகுதியில் உள்ள கிராம பகுதியில் வந்து அதிக அளவில் காற்றுகள் வந்து தொடர்ந்து வந்து வீசிட்டு வருகிறது. இந்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊட்டி என்ற பகுதியில் ஆர்சி அந்த சர்ச்சு ஒன்று வந்து இருக்கிறது. அந்த சர்ச்சு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என் உடைய சிற்பம் கோபுரம் வந்து சரிந்து விழுந்திருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சரிந்து விழுந்ததால வந்து கடந்த 2-3 நாட்களாக வந்து அங்க வந்து ஏதனும் சேவையும் தொலை தொடர்பும் வந்து துண்டிக்கப்பட்டிருக்குது. இதனால வந்து அந்த மக்கள் வந்து இப்ப கீழே தங்களுடைய குழந்தைகள் உறவினர்களை வந்து தொடர்பு கொள்ள முடியாத நிலையும் இருக்கிறது. இவர்கள் வந்து மேலே வந்து அவர்களுடைய உறவினர்களுக்கு பேச முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் அவர்களையும் ஒரு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. தொடர்ந்து வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்து வருகிறது. இந்த செல்போன் கோபம் வந்து இந்த சரிந்து விழுந்திருக்கிறது. இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை இப்போ வரைக்கும் எடுக்க என்று அந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகள் வந்து தெரிவித்து வருகிறார்கள். இதை சரிஞ்சதற்கு குறைந்தது ஒரு 10 நாளா ஆகும் என்று அவர்கள் வந்து தெரிவித்து வருகிறார்கள். இன்னும் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் காற்றுகள் வீசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மின்சாரமும் அப்பப்போ அங்க வந்து கிராமங்கள் வந்து துண்டிக்கப்படுவதால் இரவு நேரங்களில் மின்சாரம் இல்லாத ஒரு நாங்கள் வந்து ஒரு அவதியில் இருந்து வருகிறோம் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த செல்போன் கோபுரம் வந்து விழுந்ததால் இப்போ வந்து எந்தவித நம்மும் அங்குள்ள தொழிலாளிகள் தொடர்பு கொள்ள 2 நாட்களாக நம்ம வந்து தொடர்பு கொண்டு வருகிறோம். ஆனால் அவர்களில் வந்து யாருக்கும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தற்போது அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த காட்சி கூட அவர்கள் வந்து மேலே இருந்து ஒரு சிலர் வந்து வந்து கீழே வந்து நம்மளுக்காக தந்திருக்கிறார்கள். இந்த காட்சியில் வந்து அந்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து அங்க தொலை தொடர்பு இல்லாத ஒரு நிலை வந்து இருப்பதால் மழை காலங்களில் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை காலங்கள் வந்து அதிக அளவிற்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஆனது இருந்து வருகிறது. இதுக்கு வந்து அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேயிலை தோட்ட தொழிலாளிகள் வந்து தெரிவித்து வருகிறார்கள். மோகன்.